ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவில் பலருக்கும் சந்தேகங்கள் இருக்கின்றன. ஹெலிகாப்டர் விபத்துக்கு அங்கிருந்த காலநிலைதான் காரணம் என்று கூறப்பட்டாலும் ராணுவத்தின் உயர் பொறுப்பில் இருப்பவர் எப்படி ஒரு விபத்தில் மரணிப்பது நம் மனம் நம்புவதற்கு கடினமாக ஒன்றாகத்தான் இருக்கிறது. நம் உள்ளத்தில் இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒருவரால் பதில் கொடுக்க முடியும் என்றால் அது ஹெலிகாப்டரில் இருந்த கருப்பு பெட்டிதான். அந்த கருப்பு பெட்டி என்பது என்ன, அது எப்படி இயங்குகிறது என்பதை காணலாம். ஒவ்வொரு விமானத்திலும் ஜெட் ஹெலிகாப்டரிலும் கருப்பு பெட்டி என்ற தொழில்நுட்ப கருவி இருக்கும். இது விமானம் விழும்பொழுது அல்லது விபத்துக்குள்ளாகும் பொழுது அதன் தரவுகளை சேமித்து வைக்க உதவுகிறது. இதன் மூலம் விபத்து எப்படி நிகழ்ந்தது என்று அறிய முடியும். பலரும் நினைப்பது போல் கருப்பு பெட்டி கருப்பு நிறத்தில் இருப்பதில்லை. விபத்து நடக்கும் இடத்திலிருந்து எளிதாக கண்டுபிடிப்பதற்காக பளிச்சென்ற இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். விமானம் கடலில் விழ அதிக வாய்ப்பு இருப்பதனால் கடலின் உப்பு நீரால் சேதமடைய வண்ணம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கருப்பு பெட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆகாயத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்தாலும் பாதிப்படையாமல் இருப்பதற்காக புவியீர்ப்பு விசையை விட 3400 மடங்கு அதிக விசையை தாங்கும்படி கருப்பு பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். 1.5 மணி நேரம் இடைவிடாது நெருப்பு எரிந்தும் இன்று தேடுதல் குழுவினர் கருப்பு பெட்டியை சுலபமாக மீட்டதன் ரகசியம் அதனால் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கூட தாங்க முடியும் என்பதே. கருப்பு பெட்டி அது விழும் இடத்திலிருந்து சைகைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும். கடலின் ஆழத்திலும் மலை உச்சியிலும் பள்ளத்தாக்குகளிலும் அதன் சைகைகளை வைத்து அதனை கண்டறிவது எளிது. கருப்பு பெட்டி 2 வகையான தரவுகளை சேமிக்கிறது. 1, விமானி மற்றும் விமானி அறையில் இருந்தவர்கள் விமான நிலையத்திலிருந்து வந்த அறிவுறுத்தல்கள் ஆகியவற்றை பதிவு செய்யும். இதற்கு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR விமானி அறை குரல் பதிவி என்னும் கருவி உதவுகிறது. மற்றொன்று விமானத்தின் வேகம், காற்றழுத்தம், பறக்கும் உயரம், திசை உள்ளிட்ட 400 வகையான தகவல்களை சேமிக்க பிளைட் டேட்டா ரெக்கார்டர் FDR என்னும் கருவி உதவுகிறது. கருப்பு பெட்டியிலிருந்து கிடைக்கும் இந்த தகவல்கள் விலை மதிப்பற்றவை. பின்னாட்களில் விபத்து நேராமல் தடுக்க கருப்பு பெட்டி அளிக்கும் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். கருப்பு பெட்டியின் இந்த தகவல்கள் சிந்தாமல் சிதறாமல் அறிஞர்களின் கைகளை எட்ட வேண்டும். அதற்காகத்தான் இருக்கிறது துருப்பிடிக்காத எஃகு அல்லது டைட்டானியத்தால் செய்யப்பட்ட கிராஷ் சர்வைவபிள் மெமரி யூனிட். இது கருப்பு பெட்டி சேகரிக்கும் தகவல்களை பாதுகாக்கும் மெமரி கார்டு போன்றது. 1954 டேவிட் பாரன் என்ற ஆஸ்திரேலிய அறிஞர்தான் விமானத்தில் கருப்பு பெட்டி என்ற கருவியை வைத்து அதன் மூலம் பயன்பெறலாம் என்ற சிந்தனையை கூறினார். டேப் ரிகார்டர் காலம் முதல் இன்று வரை கருப்பு பெட்டி பல பரிமாணங்களை கடந்து வந்துள்ளது. இன்னும் கடலில் விழும்பொழுது மிதக்கும் வகையில் கருப்பு பெட்டி வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் பலர் முன்வைத்து வருகின்றனர்.